நான் டாக்டர் மகாராஜா சுப்ரமணியன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டீமில் இருக்கிறவங்க எல்லாரையும் எப்படி ஒரே மாதிரி யோசிக்கிறது, இல்லை ஒரே லட்சியத்தை ஒரே கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து அது ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில பிஸ்னஸ் பீப்புளோட பேசிகிட்டு இருக்கேன். பேசுகிறப்போ அவங்க கேட்ட கேள்வி வந்து இதுதான், இல்லை என்னுடைய டீமில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் எப்படி நாங்கள் கோலில் ஃபோக்கஸ் பண்ணுறது, எல்லாரையும் நாங்கள் எப்படி வந்து பிஸ்னஸில் எப்படி நாங்கள் ஜெயிக்கிறது அப்படிங்கிற விஷயம். அப்படிங்கிறப்போ தான் நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட தேவைகளும் மாறும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் என்ன அதை ஃபஸ்ட்டு வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். அந்த டீமுக்கு கிளியராக ஒருத்தர் வந்து நான் தான் லீடர் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒருத்தர் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு லீடர், நான் வந்துட்டு லீடராக வந்துட்டு இந்த டீமை வந்துட்டு நான் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறேன், பிஸ்னஸில் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது வந்து தீர்மானிச்சுருக்கோம். அவர் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோடையும் முத்தனையாக உட்காந்து இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும். ரெண்டாவது, இந்த பிஸ்னஸை ஜெயிக்கிறதுனால அந்த தேவைகள் எப்படி பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், செய்யறதுனால என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ அந்த தன்னம்பிக்கை, அந்த தைரியம், எல்லாத்தோடைய முக்கியமானது அந்த ஒரு ஈடுபாடு, ஒரு கமிட்மெண்ட், இந்த ஓனர்ஷிப் ரெஸ்பான்சிபிள் கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து உள்ளேருந்து வருது. அதாவது மோட்டிவேஷனுங்கிறது வந்து வெளியிலேருந்து வர ஒரு விஷயம், உள்ளேருந்து வரலாம், வெளில இருக்கலாம். ஸோ அந்த விஷயம் வந்து பார்க்கணும். டீமில் பிஸ்னஸில் ஜெயிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைகள், அந்த தேவைகளை பார்த்து இந்த பிஸ்னஸ் ஜெயிக்கிறதுனால அந்த தேவைகளை அப்படின்னு பார்த்து டீமாகவும் ஜெயிக்கணும், இண்டிவிஜுவலாகவும் ஜெயிக்கணும். அது மாதிரி உங்களுக்கு பண்ணதுக்காக அப்போ வருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை, அப்போ வருங்க ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்க, அப்போ வருங்க உள்ளேருந்து ஒரு மோட்டிவேஷன், அந்த இதோட